அண்மை செய்தி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமாக தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஜி கே வாசன் தமாக தலைவர் ஜி கே வாசன் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம். நந்தினி, தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமாக தலைவர் ஜி கே வாசன் தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை பசுமை வழிச்சாலை நிற்கக்கூடிய முதலமைச்சரின் ஏற்கனவே அதிமுக தமாக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதிமுக சார்பில் தமாகவிற்கு 5 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றன. தமாக சார்பில் 12 தொகுதிகளை அதிமுக இந்த நிலையில் அதிமுகவை பொறுத்தவரையில் 3 முதல் 5 தேர்தல்களை தமாகவிற்கு அதிகாரப்பூர்வ ஒப்பந்தமானது இன்னும் ஓரிரு தினங்களில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சரை தமாக தலைவர் ஜி கே வாசன் தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். எந்தெந்த தொகுதிகளை பெறலாம் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையாக குறிப்பாக ஏற்கனவே தமாகவை பொறுத்தவரையில் தமாக சார்பில் போட்டியிட விரும்பப்பட்டவர்கள் அதே போன்று வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதிகளை போட்டிடுவார்கள் என்ற ஒரு அறிக்கையும் அதிமுகவினரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதனை தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கான ஒரு சந்திப்பாக தான் இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்பாக துணை முதலமைச்சரையும் ஜி கே வாசன் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிமுக தமாக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை ஜி கே வாசன் தற்போது சந்தித்திருப்பது இந்த தேர்தல் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் இதற்கு முன்னதாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் தமாகவை சார்ந்த நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்று அந்த பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது தமாக தலைவர் ஜி கே வாசன் தமிழக முதலமைச்சரை சந்தித்திருப்பதை இறுதிக்கட்டமான பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல்களும் வெளியாக இருக்கின்றன. அந்த வகையில் இன்று இறுதிக்கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடிய பட்சத்தில் இன்னும் ஓரிரு தினங்களில் அதாவது வருகின்ற திங்கட்கிழமை இதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தமானது அதிமுக தமாக இடையே கையெழுத்தாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.